வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் எக்மோர் பக்கத்தில் இருக்க புரசிவாக்கம் ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஸோ பாருங்களேன் இந்த சபையில் உஹூ செமையாக இருக்குல்ல லைட்டிங். இன்னும் நைட் டைமில் வந்தோம்னா இன்னும் செமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம ஜாவா எஸ்டி அட்வென்ச்சர் எடுத்துக்கிட்டு நம்ம வினோமோட என் ஃப்ரெண்டோட பார்த்திங்கன்னா அவன் தான் ஓட்டிகிட்ருக்கான் பரத். ஸோ நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நியர்பை ஜாவா சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா பரத் பார்த்திங்கன்னா வினோம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நெருங்கிட்டேன். ஸோ 950 கிட்ட ஓடிட்டான் வண்டியை, அதனால் பஸ் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் போயிட்டுருக்கோம். நியர்பை அந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணும்போது அம்ஜிக்கரையில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருக்கிறதா காமிச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். டே 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 பாத்திரா பாத்திரா பாத்திரா, இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தாண்டா ஓட்டுவான், டே கேப்பெல்லாம் கொடுக்க மாட்டான்டா, நம்ம தாண்டா பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். எவனுமே நம்ம யாரும் யாரையுமே மதிக்க மாட்டாங்க, அவன் இஷ்டத்துக்கு தான் போவாங்க. சரியா, கொஞ்சம் பார்த்து போ, அவசரப்படாத. அதனால் போயிட்டுருக்கோம். சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு, ரொம்ப சின்னதாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. ஓகே, உள்ளே பெருசாக இருக்கும், எப்படியும் ஒரு சர்வீஸ் சென்டர்ன்ற போது உள்ளே பெருசாக தான் இருக்கும். ஓகே, பார்த்துடலாம் உள்ளே போய். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வண்டி நிற்கிது வரிசையாக. இங்கே வெயிட்டிங் ஹால் வேறு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இதை எத்தனை நாளில் பார்த்திங்கன்னா பரத் எத்தனை நாளில் வண்டியை பார்த்திங்கன்னா 950 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்துருந்த டேட் வந்து 23rd, நாங்கள் 19th அன்றைக்கே பார்த்திங்கன்னா சர்வீஸு கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட வண்டி எடுத்தது 5. அப்போ நீங்களே கணக்கு போட்டிங்கன்னா பாருங்கள், 2 வீக்ஸ் தான் இருக்குது, 2 வீக்ஸில் 1000 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு வண்டி வாங்கின எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நானே 10 டேஸில் பஸ் சர்வீஸ் கொடுத்தேன். ஸோ அவன் வந்து 14 டேஸில் கொடுக்குறான். ஸோ அதனால் எல்லாருமே அந்த வண்டி வந்தோன்னு சும்மா இருக்க முடியாது, முறுக்குன்னு தான் தோணும், வண்டி நிறையா ஓட்டின்னு தான் தோணும், சும்மாவே இருக்க தோணாது, வண்டி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னு தான் தோணும். ஸோ அதனால் அப்படி. ஸோ இப்போ சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு தடவை எடுத்து அதான் டெஸ்ட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கோயம்பேடு பக்கம் போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் போயிட்டுருக்கு வண்டி உண்மையாகவே. அது அந்த சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு பஸ் சர்வீஸ் பண்ணோன்னு. அதே மாதிரி அந்த இது ஆர்பிஎம்லாம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 6500 ஆர்பிஎம் மேலே போகாது, 6000 மேலேயே போகலை, என்ன தான் ஏற்றினாலும் போகவே போகாது. ஸோ இப்போ வந்து நல்லாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சாலிடாக 78லாம் சாலிடாக போகுது. பட் நம்ம இந்த சிட்டிக்குள்ளே அவ்வளோதான் போக முடியும், அதுக்கு தான் நம்மளால் ஏற்ற முடியாது. ஸோ அவுட்டரில் எங்கேயாவது போகும்போது அங்கே தான் செக் பண்ணும், சாலிடாக ஒரு 90-100 க்ரூஸ் பண்ணுதா, எவ்வளோ எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணுது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ அதை கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம எஸ்டி அட்வென்ச்சரோட பஸ் சர்வீஸ் பில்லு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 1900 வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் ஏன்னா வண்டி வாங்குறதா வந்து என்கிட்ட நிறைய பேர் சஜஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த வண்டி வாங்கலாமா அப்படி இப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவுமே முக்கியமாக இந்த வீடியோவை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் அப்லோடு பண்ணுறேன், அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ 1900 வருது பஸ் சர்வீஸு, செகண்ட் சர்வீஸு 6000 கிலோமீட்டர், நெக்ஸ்ட்டு தேர்ட் சர்வீஸு 12000, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சர்வீஸு 18000. ஸோ இது 4 சர்வீஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீன்றது, சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி திங்ஸு ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே விவாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பை.